தேம் ரவி நடித்த கோமாளி படத்துல இயக்குனரானவர் தாங்க பிரதீப் ரங்கநாதன். அதுக்கப்புறமா லவ் டுடே படத்தை அவரே இயக்கி நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. இப்ப விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல எல்ஐசி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற 26வது படத்துல பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனா நடிக்க இருக்காரு. அஸ்வத் மாரிமுத்துன்றவர் இயக்குற இந்த படத்தோட ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த கதையில் ஏற்கனவே சிம்பு நடிக்க இருந்ததாகவும் அந்த கதையில் தான் இப்போ பிரதீப் நடிக்க இருக்காருன்ட்டும் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கேங்க. இதை இயக்குனர் அஸ்வத் பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காரு. அஸ்வத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிம்புக்கிட்ட நான் சொன்ன கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. சிம்புவுக்கு நான் சொன்ன கதை அப்படியே தான் இருக்குது. இது ரொம்பவே மாறுபட்ட கதை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடியே நானும் பிரதீப் ரங்கநாதனும் ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் சேர்ந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட டைட்டிலை வர மே 1ஆம் தேதி வெளியிட்டு படப்பிடிப்பை தொடங்க போகிறோம். இந்த படம் இளைஞர்களை கவர்ற வகையில் சென்னையை மையமாக கொண்ட கதையில் உருவாகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. அவர் சொன்னது சிம்புவுக்கு நான் சொன்ன கதை இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இருக்காரு. அந்த படத்தையும் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம எஸ்டிஆர் கையில் தான் இருக்குது. அந்த படம் எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.